ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். சாம்பாரோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு சீக்ரெட் டிப் ஒன்று சொல்ல போகிறேன். இதில் ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அந்த பவுடர் தான் அந்த சாம்பாருக்கே நல்ல ஸ்மெல்லை கொடுக்க போகுது. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த அரை கப் பருப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கூட மஞ்சள் பூசணிக்காய் இல்லை பரங்கிக்காய், இதை வந்து இந்த பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சள் பூசணிக்காவை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம். இதை வந்து மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய் தனியாக வேக வைக்க போகிறோம். அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நான் வந்து இன்றைக்கி காய் வந்து முள்ளங்கி, மாங்காய், கேரட், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம், ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய், இதையும் அது கூட வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காயும் செக் பண்ணலாம். காயும் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். என்னோட சாம்பார் பவுடர் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த சாம்பாரில் புளி ஊற்றலை, ஏன்னா நான் ஆட் பண்ணியிருக்க மாங்காய் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும், அதனால் நான் புளி ஆட் பண்ணலை. நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணலைன்னா புளி வந்து கொஞ்சம் இதோடு ஆட் பண்ணிடுங்க. இப்போது நான் சொன்ன பொடி வந்து இந்த பொடி தான். இது வந்து வெந்தயம், ஜீரகம், இது ரெண்டையுமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம்னா 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கணும். அப்போ அதை நல்லா வறுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் வச்சுருங்க. நீங்கள் எப்பப்போல்லாம் சாம்பார் செய்கிறீங்களோ அதில் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம தாளிக்கும் போது தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த பொடியை. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா 1 பூண்டு நல்லா நச்சு இது கூட ஆட் பண்ணிடலாம். 2 வரமிளகாயை அது கூட ஆட் பண்ணி இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த வெந்தயமும் ஜீரகமும் அரைச்ச பொடி வந்து இந்த தாளித்தது கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஆட் பண்ணும்போதே நல்ல ஸ்மெல் இருக்கும். அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்ம ஈஸியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.